ോ വളരട്ടും വയർ കൊഞ്ച നേരം കൊല്ലയ്യ ഹരം എന്ത കൊല്ലയ്യ ഹ്യായ കൊഞ്ചരം കൊല്ലയ്യ ഹും ഹുമാ ഹും ഹും ഹുമാ ഹും ഹും ഹുമാ ഹും 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டே புக் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வீடியோவோட ஆரம்பத்தில் பாட்டு பாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய அவகேடோவில் மசாலா சப்பாத்தி செய்முறை தான் பார்க்க போகிறோம் எனக்கு பட்டர் ஃப்ரூட்டில் ஸ்மூத்தி சேலட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி செய்ய தெரியும் இதை தவிர்த்து உங்களுக்கு புதுசாக ஏதாவது ரெசிபி தெரிஞ்சாலும் என்கூட ஷேர் பண்ணுங்கள் நாம் ஃப்யூச்சரில் அதை வீடியோவாக நம்ம சேனலில் போடலாம் சரி வாங்க இப்போது பட்டர் ஃப்ரூட் மசாலா சப்பாத்தி செய்முறையை பார்க்கலாம் முதல்ல நல்லா பழுத்த பட்டர் ஃப்ரூட்டை மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பொதுவாகவே நல்ல பழுத்த பட்டர் ஃப்ரூட் தான் நான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் காயாக இருந்தது அப்படின்னா துவர்ப்பு சுவை வரும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற நல்ல பழுத்த பட்டர் ஃப்ரூட்டை நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் லைட்டாக கீறி விட்டு ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அழகாக பிரிக்க வரும் அதுக்கப்புறமா உள்ளே சதைய ஸ்பூனில் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சதையெல்லாம் நல்லா பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா கட்டிகள் இல்லாமல் வெண்ணை மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை தோல் சீவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாயை இங்கே நான் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்த இந்த விழுதை மேஷ் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் ஃப்ரூட்டோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமத்தை சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா கசப்பீரியடும் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு பிழிஞ்சி ஜூஸாக சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் சரியாக இருக்கும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே நான் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது மூணு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு இங்கே நான் மாவு எடுத்துகிட்ருக்கேன் இதெல்லாம் சேர்த்து இப்போது நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சுக்கலாம் தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கலாம் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு கொடுங்க அப்போ தான் நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக பூரி மாதிரி பொங்கி வரும் மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சப்பாத்தி மாவு எப்பயுமே நம்ம திரட்டுற மாதிரி தான் திரட்ட போகிறோம் தேவையான அளவு மேலே மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக இல்லாமல் மீடியம் சைஸில் நம்ம திரட்டிக்கலாம் இன்றைக்கி நான் புல்கா சப்பாத்தி தான் செஞ்சு காட்டியிருக்கேன் முதல்ல சப்பாத்திக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா திரட்டி வச்சிருக்கிற சப்பாத்தியை கல்லில் சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு பக்கம் சுட்டதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு முப்பது செகண்ட் சுட்டு எடுக்கலாம் இப்போது புல்கா ஸ்டாண்டை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து ஹையில் தான் இருக்கணும் சுட்டு வச்ச சப்பாத்தியை சேர்த்த ஒரு பத்து செகண்டில் பூரி மாதிரி பொங்கி வரதை நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக சப்பாத்தியை சுட்ட எடுத்த கையோட புல்கா ஸ்டாண்டை நம்ம ஸ்டவ்லருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் நம்ம திரும்ப வைக்கணும் புல்கா ஸ்டாண்ட் ஸ்டவ்லே இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி ஒட்ட ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் புல்கா சுட்ட கையோட நம்ம பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா நெய்யோ இல்லைன்னா வெண்ணெயோ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடிய புல்கா சப்பாத்தி லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தனுப்பினாலும் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட பட்டர் ஃப்ரூட் மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஃப்ரூட்டில் செஞ்சோம் அப்படின்னு பெருசாக எந்த டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியாது ஆனால் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதால இதுக்கு பெருசாக சைட் டிஷ் தேவைப்படாது நம்ம தயிர் பச்சடி வச்சே நம்ம சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டைக்கோஸ் வந்து நான் ட்ரை சப்ஜி மாதிரி செஞ்சுருந்தேன் அதையும் ப்ளஸ் அதுக்கு குக்கும்பர் ரைத்தாவும் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் சிம்பிளாக நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷை தயார் பண்ணிடலாம் பிக்கல் கூட வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்களும் இந்த பட்டர்ஃப்ரூட் மசாலா சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ